The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers. தர்மபுரியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். காவிரியில் ஆண்டுதோறும் 50 100 டிஎம்சி நீர் சராசரியா நான் சொல்லிட்டு இருக்கேன் கடலில் வீணாக கலந்து விட்டிருக்கிறது. அதில் தர்மபுரிக்கு தேவையான நீர் 3 டிஎம்சி தடம் எல்லாம் இருக்கிறது. தேவை மனம் செய்கின்ற மனம் தேவை. ஆனாலும் இவ்வளவு வலியுறுத்தி சட்டமன்றத்திலே எத்தனையோ முறை வலியுறுத்தி முதலமைச்சரை எத்தனையோ முறை சந்தித்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களை எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பல முறை அழுத்தம் கொடுத்தோம், எத்தனையோ போராட்டங்கள் நடத்தியும் அத்தனை கட்சிகளும் இந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். தர்மபுரியில் அனைத்து கட்சிகளும் இந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். அப்படி வைத்தும் இன்னும் இந்த திட்டத்தை பற்றி முதலமைச்சர் அவர்களோ மற்ற அமைச்சர்களோ இது பற்றி பேசாதது எங்களுக்கு எல்லாம் வருத்தம். இதை உடனடியாக விரைவுபடுத்த வேண்டும், அறிவிக்க வேண்டும், நிதி ஒதுக்கீடு செய்து இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். தருமபுரியில் சிப்காட் தொழிற்பேட்டை வேண்டும் என பல ஆண்டு காலமாக மக்களுடைய கோரிக்கை காரணம் வேலைவாய்ப்பு இல்லாத காரணத்தால் இந்த மாவட்டத்தில் உள்ள கிட்டத்தட்ட 500,000 இளைஞர்கள் வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்களுக்கு சென்று இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தீர்வு வேண்டும். இதற்கு பல போராட்டங்கள் பாட்டாளிமட்சி நடத்தியது, ஒவ்வொரு முறையும் அறிவிப்பு தான் வந்திருக்கிறது. இப்ப சமீப காலத்தில் ஏதோ கொஞ்சம் வேலைகள் தொடங்கி இருக்கின்றனர். ஆனால் இதில் தொழிற்சாலைகள் அதிக அளவில் வர வேண்டும், முதலீடு செய்ய வேண்டும். காரணம் இது வந்து பெங்களூர் கோயம்புத்தூர் காரிடரில் இருக்குது, பெங்களூர் சேலம் காரிடரில் இருக்கு இல்லை, இதற்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும். இதில் இதை இன்னும் பிரபலப்படுத்தணும். ஏன்னா இப்ப பார்த்தீங்கன்னா ஒசூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் இது ஒரு காரிடர். இதுல இங்க கிட்டத்தட்ட 1,200 ஏக்கர் தயார் நிலையில் இருக்கிறது. இன்னும் கூடுதலாக தொழில் முதலீடு செய்ய வேண்டும், இதற்கு கவனம் அதிக கவனம் செலுத்தணும். தருமபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் அதை வேகப்படுத்த வேண்டும். 100 கோடி ரூபாய் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கைகளை ஒதுக்கீடு செய்யப்பட்டு இப்ப வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது வேகமாக நிறைவேற்றுகின்ற வகையில் நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசிடம் ரயில்வே துறை அதிகாரியிடம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றோம். தருமபுரி மாவட்டத்தில் நீர்ப்பாசன திட்டங்கள் கோரிக்கை, பல ஆண்டு கோரிக்கைகள், ஒரு சில கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்கேன் சொல்ல மாட்டேன். ஒரு தொடக்கம் வந்திருக்குது, எண்ணெய்கள் புதூர் தும்பல் அள்ளி திட்டம் அது ஒரு தொடக்கம். நிதி ஒதுக்கீடு நடந்திருக்கு, இன்னும் நிலத்தை இன்னும் கையகப்படுத்தல, இன்னும் பண்ணணும். அது நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க அதுக்கும், ஆனாலும் வேகமாக இல்லை. இந்த பகுதியில் பொதியின் பள்ளம் திட்டம் செயல்படுத்தணும், ஆணை மடுவு திட்டம் செயல்படுத்தணும், வாணியார் உபரிநீர் திட்டம் எடுத்து கால்வாய் திட்டம் அது செயல்படுத்தணும், வெள்ளிமதுரை அணை அந்த அணையை வந்து உயர்த்தணும், காவாய் கால்வாய் சரிப்படுத்தணும், சேனைகால் திட்டம், தென்பண்ணையில் இப்ப பார்த்தீங்கன்னா வெள்ளம் அபாயம் எல்லாமே கடலுக்கு தான் போகுது, அதில் இருக்கிற நீரேற்று மூலமாக கொண்டு வந்து அந்த பகுதியில் இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். தொப்பையார் திட்டம் உபரிநீர் திட்டம் இருக்கிறது, இதெல்லாம் இந்த பகுதியின் வளர்ச்சிக்காக திட்டத்தை. தமிழகத்தில் சனாதனத்தை விட பெரிய பிரச்சனைகள் இருப்பதாகவும் குறிப்பாக தருமபுரியில் பொதுமக்கள் வைத்த கோரிக்கைகள் முழுவதுமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் தருமபுரியில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்கிறார். அதனை பார்த்தோம். பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers.